டாக்டர் ஜெயபிரகாஷ் ஐஆர்ஐ ரீஜனல் ஸ்டேஷன் வெலிங்டன்லேருந்து இப்போ ஓட்ஸ் கிராப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த ஓட்ஸ் கிராப் இது வரைக்கும் இந்தியாவில் பசுந்தீவனமாக தான் பயன்படுத்தப்படுது, அதாவது ஃபாடோ கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதற்காக ஐசிஆர் இன்ஸ்டியூட்டான ஐஜிஎஃப்ஆர்ஐயில் ஜான்சியில் இருக்கு. ஆனால் இந்த கிரெயின் ஓட்ஸுக்கு இது வரைக்கும் ரிசர்ச் இந்தியாவில் பண்ணலை. இந்த கிரெயின் ஓட்ஸு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியலாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இதற்கு தேவையான கிரெயின்ஸ், அதாவது குரோட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஆஸ்திரேலியா இது போல் நாட்டிலேருந்து தான் வரவழைச்சு இங்கே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ரிசர்ச் வந்து தொடங்கியிருக்கோம். தொடங்கி இந்த மேட் இன் இண்டியா கான்செப்டில் நமக்கு தேவையான ஓட்ஸை நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஓட்ஸ் வந்து கோதுமையை போல ஒரு குளிர்கால பயிர். இது என்னென்னாக்கா மார்ஜினல் சாயில்னு சொல்லுவாங்க, அதாவது லோ ஃபெர்டிலிட்டிஸ் சாயில்லாம் இந்த கிராப்பு நல்லாவே வரும். இதோட டியூரேஷன் இங்கே வந்து 105 days இருக்கு. அப்படியே நார்த்து போக போக இதோட டியூரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதிகமாகி 140-160 days கூட வரலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. இது என்னென்னாக்கா நம்ம கிரெயின்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து தீவனமாவோட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையிலையும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். 25 ஜெர்ம்பிளாசம் இருந்தது, அதை வச்சு தான் இனிஷியலாக இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து இதில் ஏற்கனவே HWO 1001 ஒரு வெரைட்டியை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கோம். திருப்பி வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பல வெரைட்டிஸ் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அட்வான்ஸ் லைன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்னன்னாக்கா இது எந்தெந்த பகுதிகளில் வளர்கிறது தகுந்ததுன்னு மல்டி லொக்கேஷன் டயல் பண்ணி திருப்பி வந்து ஒரு வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த கம்பெனிகள்லாம் இதை வந்து கான்ட்ராக்சுவல் ஃபார்மிங் படி இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும்.